கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், 10 கழக நிர்வாகிகளுடன், எம்பிக்கள் எம்எல்ஏக்களுடன் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்தித்தார். கடந்த சில மாதங்களாக முதல்வராக பணிபுரிவதற்கு ஆளுநர் அளித்த ஒத்துழைப்புக்கு நன்றி கூறினார். அதுபோக குறிப்பாக நேற்று நடந்த நிகழ்வுகள் பற்றி கவர்னர் அவர்களுக்கு எடுத்து விளக்கினார். குறிப்பாக நமது கழகத்தினர் முன்வைத்த சீக்ரெட் பேலட், அதாவது மறைமுக வாக்கெடுப்பு வலியுறுத்தப்பட்டது. 5 நாட்களுக்கு பின் இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த 5 நாட்களில் அனைத்து எம்எல்ஏக்களும் தங்கள் தொகுதி மக்களை சந்திக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நாம் எடுத்து வைத்த வாதங்களை கவர்னரிடம் சொன்னோம். எந்த அளவுக்கு வன்முறை தலைவிரித்தாடியது இந்த வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டைத்தில், அதுவும் எடுத்து வைக்கப்பட்டது. அது தவிர எப்படி 100 உறுப்பினர்களுக்கு மேல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், எந்த விதமான அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உட்படாமல் அன்கான்ஸ்டிடியூஷனலாக பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் வெளிநடப்பு செய்த நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டது என்பதையும் இன்னைக்கு தெளிவாக எடுத்து வைக்கும் அவங்ககிட்ட. அதனால இந்த 18/2/2017 நேற்றைய ரெசல்யூஷன், நேற்றைய முடிவுகள், குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட 122/11 என்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எந்த விதத்திலும் உட்படாதது. அதனால் கவர்னர் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் அளிக்க கூடாது என்று எடுத்து வைத்தோம் எங்கள் வாதங்களை. இன்னொரு நாள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும் கவர்னர் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை பரிவுடன் கேட்டார். ஆதாரமாக சில ஆவணங்களையும் தந்திருக்கிறோம். நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். இன்று வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அதனால் ஜனநாயக படுகொலையை ஆளுநர் அவர்கள் தடுக்குமாறு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார் நமது கழக பொருளாளர் அன்பு சகோதரர் முன்னாள் முதல்வர், எதிர்கால முதல்வர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தொகுதிக்குள் சென்றிருக்கிறார்கள். சென்றவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் என்று, மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் தொகுதிக்குள் செல்ல வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன். பொதுமக்கள் எந்த மாதிரியான வரவேற்பு தர்றாங்கன்றதையும் ஊடகங்கள் எடுத்துக்காட்டுன்றதையும் முன்வைக்க விரும்புகிறோம். ஏன்னா நாங்கள் கவர்னர் கேட்கிற கோரிக்கையே அதுதான். கவர்னருடைய கவர்னர் நாங்கள் குற்ற கோரிக்கையே 5 நாள் அந்த எம்எல்ஏக்களை தொகுதிக்குள்ள செல்ல சொல்லுங்க, அதுக்கு கோரிக்கை தான் வச்சிருக்கோம். அதே போல முக்கியமான நிகழ்வு எலெக்ஷன் கமிஷன்ல நாங்கள் கொடுத்துருக்கிற பெட்டிஷன், அதற்கு 28 சசிகலா தரப்பில் இருந்து பதில் வரவில்லை என்றால் மார்ச் 1 முடிவை அறிவிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக எல்லா நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறோம். எதுவும் கேள்வி ஆளுநர் பதிவுடன் அந்த கோரிக்கையை கவனிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஆளுநர் வந்து 1 நீ பாம்பே போயிட்டாரு, அதற்கு முன்னால் எங்களுக்கு டைம் கொடுத்ததே ஒரு நல்ல சமிக்கை என்று நினைக்கிறோம். அதனால வந்து அவர் எங்க கோரிக்கையை ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. 10 பேர் நடந்த வன்முறை நடந்திருக்க கூடாது என்பதை நாங்கள் தெளிவா எடுத்துரைத்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வன்முறை களமாக நின்ற சட்டமன்றத்தில் ஒரு வோட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்துவது என்பது
அன்கான்ஸ்டிடியூஷனல். இது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தின் எந்த ஷரத்திலையும் இல்லாத ஒரு விஷயம். அதுவும் கேட்ட விஷயங்கள் பெரிய அது கிடையாது. கேட்டது மூன்றே மூன்று விஷயங்கள் தான் கேட்டோம். சீக்ரெட் பேலட், 5 நாள் கழித்து வாக்கெடுப்பு, அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த 5 நாட்களில் தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்ற டிரெக்ஷன். இது வந்து சபாநாயகர் அதிகார வரம்புக்கு உட்பட்டது. கவர்னரும் அதை வந்து டிரெக்ட் பண்ண முடியும், கோர்ட் மூலமாக டிரெக்ட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து சபாநாயகருக்கு தெரிந்தே இருந்தது. அந்த நேரத்தில் அவசர அவசரமாக அந்த நம்பிக்கை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. இதைத்தான் எடுத்து வச்சிருக்கிறோம். கவர்னருடைய முடிவு கொடுத்து அப்ரூவல் மூலமா தான் இந்த ரெசல்யூஷனை ராட்டிஃபை ஆகணும். நான் வந்து கவர்னர் ஏற்படுத்திய கான்ஃபிடன்ஸ் ஓட்டு தான் இது, ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அதனால அவருக்கு அதை மாற்று கருத்து சொல்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நமது சட்டமன்ற உறுப்பினர் ஒரு லீகல் கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அது வெகு விரைவில் ஹியரிங்க்கு வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றதுக்கு முன்னாலே 48 மணி நேரத்துக்கு முன்னாலே அண்ணன் அவர்கள் கேஸ் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக எந்த விதமான ஓபன் பேலட் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை கோர்ட் டிரெக்ஷன் வரணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது ஹைகோர்ட்ல இனிஷியேட் பண்ணியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்ல. எந்த விதமான ஜாதி மத வித்தியாசம் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் வழியில் எப்போதுமே நடக்கக்கூடியவர் தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அணியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றுகிறது கிடையாது. கேளுங்க சார், திமுக உடனான கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் சசிகலா தரப்பினர் உங்கள் மீது வந்து முன்வைக்கிறாங்க. நேற்று இது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு சட்டப்பேரவையில அப்படின்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீது வந்து வைத்திருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிலையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் புரட்சி தலைவி அம்மா வழியிலும் மட்டுமே நடக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்தை இம்மி கூட மாறாமல் கொண்டு செல்வார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதை மட்டும் யாருக்கு மாற்றம் கருத்து வேண்டாம். எங்கள் கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்தோம், அதற்காக போராடினோம் சட்டமன்றத்தில். அதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள், அது காங்கிரஸா இருக்கலாம், ஐயூஎம்எல்லா இருக்கலாம், திமுக இருக்கலாம், அவங்க நிலைப்பாட்டில் அவங்க எடுத்த விஷயம்தான் அது. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆன்மாவின் வழி நடக்கும், அதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்க நிலைப்பாடு தானே நாங்க சொல்ல முடியும். சபாநாயகர் வந்து இங்க பாருங்க, அவர் சொன்ன ஆழ்ந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு, நாங்க கேட்டது மூணு விஷயம், அது மூணு அவர் செஞ்சிருக்க முடியும், ஆனா அவர் செய்யல. அதனால நேற்று நடந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் முறையற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடை வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிற ஹையஸ்ட் அத்தாரிட்டி கவர்னர் கொண்டு பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆமா, அந்த தீர்மானத்தை ஆளுநர் வந்துட்டு இரண்டு தரப்பே கொண்டு வந்து ஒரே நேரத்துல வச்சு காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்டா கொண்டு வரணும்னு சொல்றீங்களா, இல்ல நேற்று தடை அந்த தீர்மானம் மாதிரியே அதுலயே மறைமுகமா கொண்டு வரணும்னு கேட்டீங்க? நல்ல கேள்வி. நாங்க கேட்டிருக்கிறது முதல்ல இருந்தே நாங்க கேட்டு இருக்கிறது. ஈவன் இன்று கூட உங்களுக்கு தெரியும், இன்னும் மக்களை சந்திக்க எம்எல்ஏக்கள் போகல. அந்த மக்களை சந்திக்க எம்எல்ஏக்கள் போகும் பொழுதுதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் புரியும். அவங்க வந்து சீக்ரெட் பேலட் அதுக்கப்புறம் நீங்க வச்சீங்கன்னா, 5 நாளைக்கு அப்புறம் வச்சீங்கன்னா இந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் உடைய தன்மையை மாறிவிடும் என்பது எங்கள் நிலைப்பாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முழுமையாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பின்னாலே இருக்கிறாங்க. அது ஒன்று எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் பார்க்கும் பொழுது நிர்வாகிகள் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எங்கிட்ட, கண்டிப்பாக வந்து அனைவரும் அம்மாவின் ஆன்மா வந்து
அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையை ஏற்க வைக்கும் என்பது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அது இன்னும் 5-10 நாட்களுக்குள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் மக்கள் தீர்ப்பு எல்லாம் சேர்ந்து பார்க்கிறப்போ கண்டிப்பாக தர்ம யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். நேற்று துவங்கி இருக்கிற தர்ம யுத்தத்தில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை எங்களுக்கு கடமை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க முன்வைத்திருக்கிறது குறிப்பா எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். நாங்க என்ன கேட்டிருக்கோம்னா திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் தவறு. புரட்சி தலைவர் உருவாக்கிய கான்ஸ்டிடியூஷன் படி அந்த பைலாஸ் படி எல்லா உறுப்பினர்களுக்கும் 1,62,00,000 அதிமுக உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை பயன்படுத்தி எலெக்ஷன் கமிஷன் சூப்பர்விஷனோட ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதுல வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை, எங்கள் நிலைப்பாடு. அப்படிங்கிறப்ப நாங்க வந்து அவங்க டெம்பரரி ஜெனரல் செக்ரட்டரின்றதே நாங்க ரெகனைஸ் பண்ணல எங்களை பொறுத்த வரைக்கும். அதே போல அவைத்தலைவர் மாண்புமிகு அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதன் அவர்கள், பொருளாளர் உத்தரவு பன்னீர்செல்வம் அவர்கள் இருவரும் வந்து டிடிவி தினகரன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அவங்க கொடுத்த லெட்டர் 6 வருடமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களை கட்சியிலிருந்து வெளியே நீக்கி அதுக்கப்புறம் வந்து இணைக்கவே இல்லை, அவங்களுக்கு கோரிக்கையும் கொடுக்கல. அவங்க கோரிக்கை கொடுத்தது 3 நாட்களுக்கு முன்னால, அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்று இப்போ ஆக்டிங்ல இருக்கக்கூடிய இப்போ வந்து நிர்வாகிகள் குறிப்பாக அவைத்தலைவர் அவர்களும் பொருளாளர்களும் இன்னைக்கு அவங்கள வந்து கட்சிக்கு அவங்க கொடுத்த இணைப்பு கடிதத்தை நாங்க ஏத்துக்கலன்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்க கட்சி உறுப்பினரே கிடையாது, கட்சி உறுப்பினரே இல்லாம இருக்கிறப்ப எப்படி நீங்க துணை பொதுச்செயலாளர் வர முடியும்? இதுதான் எங்களோட நிலைப்பாடு. என்னங்க அதான் சொன்னல, இன்னைக்கு போயிட்டோம். இன்னைக்கு இப்ப எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா நிர்வாகிகளும் போறாங்க. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய எழுச்சி அங்க இருக்கு. அந்த எழுச்சியை வந்து முழுமையாக சரியான முறையில் செலுத்தி இந்த பெருவெள்ளமாக மக்கள் கருத்து உருவாகும். பிப்ரவரி 24 முன்னால உங்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய மாற்றத்தை அனைவரும் உணருமாறு நீங்களே வந்து ரிப்போர்ட் பண்ண போகுது. தர்ம யுத்தம் துவங்கிவிட்டது, நடந்து கொண்டிருக்கிறது மிகுந்த எழுச்சியோடு. இப்போ வந்து ஆக்ஷன் ஷிஃப்ட்ஸ் டு தி கான்ஸ்டிட்யூன்சிஸ். இப்போ வந்து முழு ஆக்ஷன் வந்து தொகுதிகளில் நடக்கிறது.